புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் 2022 ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இந்த பதிவில் வந்து வழக்கமாக நம்ம 4 வாரங்களாக ஒரு மாதத்தை பிரித்து அந்த ஒவ்வொரு வாரத்திலுமே குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்கான ஒரு சில தேதிகள் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த தேதிகளில் என்ன விஷயத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கோமோ அதற்கான தன்மையுடைய நல்லதுங்கிறது உங்களுக்கு நடந்தேறும். இப்போ நல்ல விஷயங்கள்னால் நல்ல விஷயங்களுக்கு, பிரயாணங்கள்னால் பிரயாணங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். இது மாதிரி தனித்தனியாக வந்து 4 வாரங்களுக்கும் இருக்கிறதுனால அதை கவனமாக பார்த்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு அதற்கான அனுகூலங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலும் தேதி ஒரு எண்ணாக இருக்கும், தேதியின் கூட்டு எண் ஒரு எண்ணாக இருக்கும். இப்போ தேதினா இப்போ 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நான் ஒரு பலன் சொல்லியிருப்பேன், மாத பலன்களாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு 1, 9, 2022 வச்சுக்கோமே, இதோடைய கூட்டு எண் என்னென்னா இந்த 1, 9, 2022 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் 1 கூட்டினீங்கன்னா அதுதான் கூட்டு எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயுமே தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக பேப்பரில் எழுதிட்டு ஃபுல் டோட்டல் பண்ணி வரக்கூடிய அந்த டபுள் டிஜிட்டையும் 1 கூட்டி வரக்கூடிய நம்பர் என்னவோ அந்த எண்ணிற்கான பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் இங்கே 1-9 தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நான் சொல்ல போகிறேன். அதாவது 1-9ங்கிறது வந்து அதுக்குள்ளாரியே வந்து எல்லா தேதிகளும் அடக்கமாக இருக்கும். அதை நான் அந்த பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டோட்டலில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் பார்த்து நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைத்ததாகும். இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த மாத பலன்களில் முக்கியமாக வந்து இதற்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் இலவச பொது பலன்கள் பற்றின ஒரு குறிப்பும் வந்து இந்த பகுதியின் இறுதி பகுதியில் வரப்போகுது. அதையுமே முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா இது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கு பொருந்திருக்கா? உங்களுடைய குழந்தையின் பெயர் அவங்களுடைய தேதிக்கு பொருந்திருக்கா? இன்னும் சொல்லப்போனால் வியாபார பெயர்கள் கூட நீங்கள் அனுப்பலாம், அது உங்களுடைய தேதிக்கு பொருந்திருக்கா அப்படிங்கிற இலவச பொது பலன்கள் பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் அது எப்படி அனுப்பணுங்கிற தகவல் சொல்ல போகிறேன். அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. வாங்க இப்போ மாத பலன்களுக்குள்ளார போவோம். சனிக்கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் செப்டம்பர் 2022 எப்படி அமைத்து தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு அனுகூலமான மாதம்னே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த மாதத்தின் துவக்கமே சனிக்கிரகத்தின் உற்ற தோழனான சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் துவங்குது. 1, 9, 2022 கூட்டுத்தொகையை 6 சுக்கரன் வந்து சனிக்கிரகத்திற்கு நல்லதே பண்ணும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாபு பெரிய சம்பளத்தோடு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதற்கான நல்ல செய்தி இந்த மாதத்தில் வரும். உங்களுக்கான ஒரு அடுத்த நிலைக்கான உயர்வுக்கான வாய்ப்புகள் பெருகும். வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைப்பதாகட்டும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தி அடுத்த லெவலில் நீங்கள் லாபங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் இந்த மாதம். இல்லத்தரசிகளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கான சேவிங்ஸ்க்கான வாய்ப்புகள் பெருகும், அதன் மூலமாக உங்களுடைய மனமகிழ்ச்சிங்கிறது அதிகமாகும். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5 தேதி, இந்த 5 தேதி புதிய விஷயங்கள் துவக்குவதற்கான தேதியாக மட்டுமல்ல பண வருவாய்க்கான ஒரு நல்ல தேதியாகவும் அமையுது. 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 8 தேதி
தேதி இந்த 8ஆம் தேதி பொதுவாக எல்லாருக்கும் பரிந்துரைப்பது கிடையாதுனாலும் உங்களுடைய பிறந்த தேதிகளுக்கு 8/17/26 இது வந்து தானாகவே நன்மையை தேடி வந்து செய்யும். ஸோ இது ஒரு நல்ல தூக்கத்திற்கான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். 8/14 இந்த 2 தேதிகள் பண வருவாயும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16/21 இந்த 2 தேதிகளில் பிரார்த்தனை பலத்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிறதுனால இஷ்டதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றிங்கிறது அமையும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 22/23/24 இந்த 3 தேதிகள் ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் குறிப்பாக 22 வந்து பண வருவாய்க்கான நாளாக அமைது. 24 புதிய விஷயங்களை துவக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது. 23ஆம் தேதி அப்படிங்கிறது பிரார்த்தனை பலத்தையும் கூட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைது. இந்த 23 பிரயாணங்கள் ஏதேனும் நீங்கள் பயணம் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா செய்யுங்க. அதன் மூலமாக மனமகிழ்ச்சி உங்களுடைய நிலை வந்து உயர்வதற்கான ஏதேனும் ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்தி தரும். பழைய நண்பர்களை சென்று சந்திப்பது, நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டியை போய் பார்ப்பது, இதையெல்லாம் இந்த தேதிகளை பிரயாணங்கள் மூலமாக அமைத்து கொள்ளும் பொழுது அது நிச்சயம் வந்து உங்கள் மனமகிழ்ச்சியை கூட்டும். இப்போ இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ இந்த இலவச பொது பலன்களுக்கான அறிவிப்பை சொல்கிறேன். உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு நான் இலவசமாக அந்த பலன்களை வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். அதை அனுப்பும்போது மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன். இதில் ஒரு சில பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க, அந்த பிறந்த குழந்தைக்கான பெயர் இன்னும் வைக்கலைன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் இது ரெண்டு மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அந்த தேதிக்கான சிறப்புகள், நட்சத்திரம், நட்சத்திரத்திற்கான பெயர், எழுத்துக்கள் இதெல்லாமே இலவச பலன்களாக நான் அனுப்பிச்சி வைப்பேன். ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் நேமுக்கு நான் சரி பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் நான் அந்த பொது பலன்கள் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைப்பேன். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரொப்ரைட்டராக யாராச்சும் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், நிறுவனத்தினுடைய பெயர், இது மூன்றத்தையும் அனுப்பி வைக்கணும். ஒரு சில பேர் பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையுமே அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும் பொழுது மட்டுமே இதற்கான பதில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். 3 நாட்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும். ஏன் அந்த 3 நாள் கேட்குறேன்னா, வழக்கமாக இது மாதிரியான மெசேஜஸ் நிறையா எனக்கு வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், உடனடியாக பதில் சொல்ல முடியாத நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காரணத்தினால தயவுசெய்து ஒரு 3 டேஸாச்சும் காத்திருக்கணும். நீங்கள் அந்த 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான ரிப்ளைஸ் கண்டிப்பாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திப்போம். நன்றி.